அந்த 18 படி பெரிய கருப்பு கோயில் இருப்பார். அந்த ஒத்தக்கால சப்பானி ஒரு காலம் நொண்டியா மடப்புறம் காலி இந்த தோணகால கிராமத்தை காத்து கொண்டிருக்கின்ற ஐயனாரு. இந்த சாமியெல்லாம் ஆதிகாலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த கோயிலை கட்டி நம்மளுக்காக கும்பிட வைத்த அந்த சாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா. சாமி வரணும். சாமி வரும்போது யாரும் கேலி பண்ணாதீங்க. குறிப்பாக பொம்பளை பிள்ளை ஆடும்போது ஆம்பளை பையன் எவனாவது ஓடி போய் பிடிச்சினா மணிக்கட்டை ஒடிச்சே விடுவேன். அந்த வேலையை வச்சுக்கிறாது. அப்போத்தான் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட 50 பேர் நிற்கிறேன் பிடிக்கிறதுக்கு இங்கிட்ட ஒரு ஆள் விழுந்து அரைச்சி கிடைக்க ஒரு வயோ போல என்ன டிசிப்ளின் வேணும் ப்ரோ. சாமி இழைக்க போகிறேன். சேத பதினாடு சேதே பதினாடு அஞ்சு சட்டை நலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட உன் சிவகங்கை சீமைய விட்டு என் புள்ளாத வெட்டுடையா காளியம்மா. இந்த தோணுகால இருக்கக்கூடிய இந்த புள்ளாத ஐயனரை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெட்ட வழி பொட்டலில நீந்திரி அடந்த முடியழகைய அழகு மேமதுரே என் தாலிய நிறச்சவே இந்த தோணுகால ஏரியாவில் நீ தரும முனின்னு வாழ்ந்தவன புட்டா என் பம்ப நிறச்சவே என்ன போல பாளையம் கும்பிட்டா என் பொல்லாத தர்ம முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. நார பறக்காத நார பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்லை ரெண்டு மடை இல்லை 48 மடைய காத்த ராமன் நாட்டு கரப்பு உனக்கு ஆளு இரவிச்சருவா என் ராம நாட்டு கரப்பு உனக்கு அசையாதராவன் புரியருவாய் ஓடிவிடா. இன்னைக்கு ராம நாட்டு கலங்க விட்டு இன்னைக்கு கிளப்புதுடா செங்குதிரே. இந்த தோணுகால் கிராமத்துல நீ இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் ராம நாட்டை விட்டு உன் ஐயனார கூட்டிக்கிட்டு அந்த குதிரையில ஓட ஓடி வந்துடுங்க. ஆதி நாளையில இங்கே தோணுகால்ல நம்ம பாட்டையும் பூட்டையும் எப்படி வாழ்ந்தாங்க. குடிக்கே ஊரலில்லே உங்களுக்கு ஆதி காலத்துல தோணுகால மண்ணுல கும்பிட ஜாமி இல்லை. பிறப்பனெல்லாம் பிறங்கோடி ஏக்குறேன் பங்காளி எல்லாம் கோயிலு கட்ட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்கே இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன உப்பாட்டேன் கட்டி காத்த சாமி அது மம்மாண்டு போயிடமுன்னு தோணுகால்ல 13 வருஷம் பாராமலை இல்லை. அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். இன்னைக்கு பஞ்சம் தாங்கலே இங்க பசியும் பொறுக்கலை தோணுகாலு கம்மா கரையெல்லாம் அட கல்லு புல்லுமே இதுடா. அப்ப கூப்பிடுங்க ஐயனாரு சாமிய. அப்ப தோணுகால மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா தலைய குலுக்கி ஆடையில தோணுகால கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிழவி மயிலிங்கிற ஒடுங்கி இந்த மக்க வளர்க்கிறாடா துள்ளி
வாடா. அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி இந்த புள்ள வளர்க்கிறாடா. எப்படி போற தெரியுமா இந்த கூட்ட நக்கி, எப்படி போற தெரியுமா? நீங்க கரை இல்லா அக்கம்மா துடியான ஜாமீனாவா ஆண்டி ஜாமீடா? நீ முளைக்காத வேத பதினெட்டாம் படியா? நீ கொம்புள்ளா காலுக்காத்தம்மா, நீ வேறுபடா நாத்து ஆதி நாளையில நம்ம கிளவிங் கிளவி உடையில இந்த தோணுகாலு சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் அயில கால ரெண்டு ஊட்டிய அப்ப கனத்த வாரத்தி காலிக்கு வளர்த்த காரியம் மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் மீதியா அம்பியாவதி வட்டனம்மா அங்க தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கிளவன் தல்லா உல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சும்மா கல்லு ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கும் அணக்கல்லு ரோட்டுக்கும் என் ஐயனாருக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவன் கோரி பழையும் ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானே அத்தி என் ஐயனாருக்கு வளர்த்த புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய ஒத்த கடை வழியின் வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டியே மறிக்கிறான். பாண்டி முனி ஐயோ, அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு துள்ளி வாடாயா. நான் மனசுல அனிதினமும் வேண்டிய தோணுகால உள்ள ஐயனார கணமுடா இறங்கி வரலையோ. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவோம் தோணுகால உள்ள சாமி எந்த சாமிக்கும் புலி கொடுக்க மாட்டாதடா. ஆயிரம் பாட்டுல சாராயம், ஆயிரம் பாட்டுல சாராயம் எப்பயும் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாது போ. மூவாயிரம் பாட்டுல சாராயம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாது போ. இன்னைக்கு தோணுகால சுருட்டு வாட அடிக்குதா போ. கள்ளி சரி நல்ல கம்மாயா, கம்மாய விட்டு வாடா. நான் நிதினமும் வணங்கக்கூடிய கள்ளி சரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமரமா, உடமரத்துக்கு கீழே உனக்கு 600 வருஷமா. அந்த களிசரி உடமரத்தை விட்டு உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு மூணடி ஊத்து தண்ணி இந்த வத்தல என்ன என் நாடு பூரா பேரு வாங்க வச்சு என் களிசரி காளி முனி ஐயா நீ பொறுத்தது போதும் இந்த தோணுகால கிராமத்துல நான் இருக்கேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் எந்திரி துள்ளி 18 படி பெரிய கருப்பு கருப்பு 18 படி பெரிய கருப்பு கருப்போ உன் தீர்த்த கர ராக்கை கூட்டிக்கிட்டு உனக்கு உடம்பெல்லாம் சந்தனம் இன்னைக்கு தோணுகால ஊதுவத்தி வாட அடிக்குதப்பு. தோணுகால இருக்க சாமிக்கு வீரம் பத்தல ஆடி வாடா கருப்பு வீரம் பத்தல என் கெட்டிக்கார சாமி வர போறையா உன் தொட்டியும் பிள்ளைகள பேயடிக்க விட போறியா. தங்க நல்ல புட்டிய ரூபா சாமி புட்டிய ரூபா சாஞ்சாடும் வீச்சாருவா உனக்கு வீச்சாருவா. புட்டிய ரூபா சாமி புட்டிய ரூபா சாஞ்சாடும் வீச்சாருவா கருப்பே வீச்சாருவா. வெள்ளி நல்ல என் புட்டிய ரூபா என் விளையாடும் கருப்பே வீச்சாருவா. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம நீ தமிழ்நாட்டுக்கு வந்தது அந்த அழகு கோயில்ல நீ இருக்கிற உண்மையானா இந்த தோணையாள கிராமத்துல வெள்ளி நல்ல குடியருவா சாப்பாடுவா கருப்பை வீச்சருவா. நல்ல குடியருவா சாமி குடியருவா ஆர்ப்பரிக்கும் வீச்சருவா கருப்பை ஓடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பா துள்ளி வாடா
அபினிய சுந்தரி நாட்டிய தாரகை அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த மாயா மாயா அவர்கள் டான்சன் காமிக் அவ உரணிக்கு தண்ணிக்கு வந்த உடம்பெல்லாம் முத்த முத்த உரணிக்கு தண்ணிக்கு வந்த உடம்பெல்லாம் முத்த முத்த நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறார் பாசத்துக்குரிய எனது அன்பு மகன் வீரவாண்டிய கட்டப்பூ நாடகத்தில் அழகு இல்லாமல் நாடகம் இல்லை அன்றைய காலத்தில் மருதங்குடி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மருதங்குடி எம்சி அழகு அவருடைய தவ புதல்வன் எனது அன்பு அண்ணன் மருதங்குடியை சேர்ந்த ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் அழகு கிருஷ்ணா மைசெட்டு உரிமையாளர் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய பி பாலமுருகன் பிகாம் ஊராட்சி மன்ற தலைவர் தோணுகால் அழகு கிருஷ்ணா மைசெட் உரிமையாளர் தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்து இந்த தோணுகால் மண்ணையே மதுரை சித்திரத் திருவிழா போல் அலங்கரித்திருக்கின்ற ஒரு அன்பு ஸ்தாபனம் எனது அன்பு மாமா ஸ்ரீ அழகு கிருஷ்ணா ஆடியோஸ் தோணுகால் அழகு கிருஷ்ணா